வணக்கம், வந்தனம், சுவாகத மக்களை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு க்வெஸ்டன் அண்ட் ஆன்சர் செஷன் அந்த மாதிரிங்க. ஏன் அப்படின்னா, நம்ம முந்தைய வீடியோக்குள்ள நிறைய பேர் டூரிஸ்ட் விசாவை பற்றி ஏகப்பட்ட க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அதில் 5 முக்கியமான க்வெஸ்சன்ஸை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நானே சொல்ல போகிறதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷன், அதாவது ஹோம் அஃபேர்ஸ், அவங்க வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து படித்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியும் காமிப்பேன், நான் ஒரு பவர் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயும் காமிக்கிறேன். அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெளிவாக புரியும். அதாவது டூரிஸ்ட் விசாவில் வந்தால் அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன, வந்தால் மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா முடியாதா, அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய விசாஸ் பற்றி நான் முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கேன், பாருங்கள். நிறைய அவேர்னஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், அதாவது விசா ஸ்கேம்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி கூட நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். விருப்பப்பட்டவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 க்வெஸ்சன்ஸுங்க. அது என்னென்ன க்வெஸ்சன் அப்படின்னா, அதாவது டூரிஸ்ட் விசாவில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு அதில் வந்து வேலை செய்ய முடியுமா, இல்லை வந்து வாலண்டியர் பண்ண முடியுமா, இல்லை கேஷ் இன் ஹேண்டாக அந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் வேலை செய்ய முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா டூரிஸ்ட் விசாவில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு படிக்க முடியுமா, அது வந்து நம்ம செகண்ட் க்வெஸ்சன். மூன்றாவதாக, ஆஸ்திரேலியாவுக்கு டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு இங்கே இருந்துட்டால் என்ன ஆகும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கும். அதுக்கப்புறமா நாலாவதாக, ஆஸ்திரேலியாவுக்கு டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு அதை வந்து ஒர்க் பர்மிட்டாக மாற்ற முடியுமா. இதுதான் வந்து அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விங்க. இருந்தாலும் இதை நான் வந்து நாலாவதாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அஞ்சாவதாக, ஆஸ்திரேலியாவுக்கு டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அசைலம் இல்லை ப்ரொடெக்ஷன் விசா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகெயின், எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தாங்க, நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் ட்ராவல் ஏஜென்ட்டோ மைக்ரேஷன் ஏஜென்ட்டோ கிடையாது. ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமர் போட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிற தகவல்கள் எல்லாமே ஹை லெவல் ஆஃப் ரீசர்ச் பண்ணி 12 வருஷமாக நான் ஆஸ்திரேலியாவில் பார்த்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இதெல்லாம் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷனல் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு தான். வாங்க குயிக்காக நம்ம வந்து ஒரு ஒரு க்வெஸ்சனையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் தாங்க. டூரிஸ்ட் விசா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், டூரிசம்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள நேச்சுரல் சைட்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறது, இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வரது, இல்லை இங்கே வந்து ஒரு கல்யாணம் காட்சி இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர்றது, இல்லை நீங்கள் ஃபேமிலி வெக்கேஷனாகவோ இல்லை நீங்கள் தனியாகவோ வர்றது, இதுதான் வந்து டூரிசம். ஸோ இந்த மாதிரி பர்பஸஸ்க்காக இருக்கிறது தான் வந்து டூரிஸ்ட் விசா. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ப்ரோ டூரிஸ்ட் விசாவில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு நம்ம இங்கே வந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப அதிகமாக வந்து நிறைய பேரால் கேட்கப்பட்டுச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் தான், அது என்ன அப்படின்னா வந்து பிக் நோ. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதான், டூரிஸ்ட் விசா டூரிசம் பர்பஸஸ்க்காக மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த விதமான பர்பஸஸ்க்கும் அதை யூஸ் பண்ணவே கூடாதுங்க, பண்ணவும் முடியாது. இதுதான் வந்து டூரிஸ்ட் விசாவை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு வேறு ஏதாவது விசாவுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு, அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியுங்க, அது வந்து கம்ப்ளீட்லி லீகல் தான். ஆனால் ஒரு அபிப்பிராயம் இருக்குது, டூரிஸ்ட்டாக வந்துட்டு இங்கே அப்ளை பண்ணோம்னா வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சில விஷயங்களில் வந்து சில பேருக்கு அது நடந்தது உண்மைதாங்க. ஆனால் எல்லா வட்டியும் நடக்கும் அப்படின்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது என்னுடைய அனுபவத்தில். ஆனால் டூரிஸ்ட்டாக நான் டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு ஜாபுக்கு ஜாப் விசாவாக மாற்ற போகிறேன் அந்த மாதிரி பிளானில் நான் வரேன் அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குங்க. இப்போயே நான் சொல்லிடுறேன், ஏன் வந்து இந்த டூரிஸ்ட் விசாவில் வேலை செய்ய முடியாது, கவர்மெண்ட் வெப்சைட்டில் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ நீங்கள் பாருங்களேன், இந்த வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நோ ஒர்க், அதாவது யூ மஸ்ட் நாட் ஒர்க் இன் ஆஸ்திரேலியா. எந்த ஒரு வேலைக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து வேலை செய்வாங்களோ வேலை வாங்குவாங்களோ அந்த வேலை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுங்க, இதுதான் வந்து பிளாங்கெட் ரூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசாவில் வந்து படிக்கலாமா ப்ரோ அப்படின்னு கூட வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படிக்கலாங்க, ஆனால் அந்த படிப்பு 3 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு கோர்ஸ் பண்ணுறேன், ஒரு இங்கிலீஷ் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஐஎல்ஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ஒரு 1 மந்த் கோர்ஸ், இல்லை 6 வீக்ஸ் கோர்ஸோ, இல்லை 4 வீக்ஸ் கோர்ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஓகே. ஆனால் எந்த விதமான லாங் டேர்ம் ஸ்டடியும் வந்து பண்ண முடியாதுங்க, அதுதான் வந்து டூரிஸ்ட் விசாவோட கேட்ச். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அடிக்குவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு ஃபாரின் நேஷனல், ஆஸ்திரேலியாவில் பப்ளிக் மெடிக்கேர் சிஸ்டம் இருக்குது, அதில் வந்து ஆஸ்திரேலியன் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ்க்கு
மெடிக்கல் கேர் மெடிக்கல் ஃபெசிலிட்டது ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால நீங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டிஷனுங்க, இது என்னென்னா நோ ஃபர்தர் ஸ்டே. இது வந்து நிறைய விசாஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் எல்லா டூரிஸ்ட் விசாவுக்குமே வந்து இது இருக்குங்க. ஸோ இது வந்து நோ ஃபர்தர் ஸ்டே. அது என்ன அப்படின்னா அந்த விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இருக்க முடியாதுங்க. அதுதான் இதோட கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் லீவ் பிஃபோர் விசா எக்ஸ்பைரி. இது வந்து ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், நார்மலான ஒரு ரூல் தான். அதனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கென் நாட் ஸ்டே ஃபார் மோர் தென் 12 மந்த்ஸ் இன் எனி 18 மந்த்ஸ் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா வந்து 3 மாதம் 6 மாதம் 12 மாதம் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் செல்ல இடங்களில் செல்ல பேருக்கு 3 வருஷம் விசா ஆஸ்திரேலியாவில் கொடுப்பாங்க. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் மாதிரி இந்தியன்ஸுக்கு 10 வருஷம் விசா வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இங்கே நடைமுறையில் கிடையாது. ஆனால் சைனீஸ் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்குறாங்க அந்த விசா. ஆனால் இந்தியன்ஸுக்கு அது எலிஜிபிள் கிடையாது. சரியா, நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம். ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு எந்த விசா கிடைக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3, 6 அல்லது 12 மாதம். ஆனால் செல்ல பேருக்கு 3 வருஷம் விசா கொடுப்பாங்க. இந்த 3 வருஷம் விசா இருக்குல்ல, அவங்களுக்கு தான் வந்து இந்த ரெசிடென்ட் கிளாஸ் வந்து அப்ளை ஆகும். அதாவது 3 வருஷத்தை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அதாவது 18 மாதம் 18 மாதம் 36 மாதம். இதில் ஆரம்பத்தில் இருக்க 18 மாதமாக இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்க 18 மாதமாக இருந்தாலும் சரி, 12 மாதத்துக்கு மேலே எங்கேயுமே யாருமே இருக்க முடியாது இந்த டூரிஸ்ட் விசாவில் வரவங்க. ஸோ ஜென்யூனாக அவங்க டூரிஸ்ட்டாக வராங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு மேலே ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா திரும்ப இந்தியாவுக்கு போகணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் வந்து இதோட அர்த்தம். ஆனால் இந்தியாவுக்கு அவங்க போயிட்டு கரெக்டாக ஒரு 6 மாதம் கழித்து அவங்க 12 மாதத்துக்கு முடிஞ்சு ஒரு 6 மாதம் முடிஞ்சால் 18 மாதம் ஆயிரும். திருப்பியும் இந்த 18 மாதம் விசாவில் வந்து விசாவே எடுக்காமல் பழைய விசாலே ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியும். வந்துட்டு 12 மாதம் இருந்துட்டு அந்த விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னால் திரும்பி இந்தியாவுக்கு போயிடணும். இதுதான் வந்து அதோட கண்டிஷனுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து ப்ரோ, அப்போ வந்து கேஷ் இன் ஹேண்டாக வந்து ஒர்க் பண்ணலாமா? அதாவது அக்கௌண்ட்டில் பணம் வந்தால் தானே வந்து மாட்டுவாங்க, கேஷ் இன் ஹேண்டாக வந்து ஒர்க் பண்ண முடியுமா? அந்த மாதிரி எங்கே வேலை வாங்கி கொடுக்குறீங்களா, இல்லை வந்து இந்தியன் எம்ப்ளாயீஸ் வந்து லிங்க் கொடுக்குறீங்களா? இப்படிலாம் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு இல்லீகல். நம்பர் ஒன், பெரும்பான்மையான எம்ப்ளாயீஸ் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணால் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய ஒரு பிளாக் மார்க்காக ஆகிடும். அது வந்து ஒரு ரிஸ்கி எக்ஸசைஸ். அதனால் வந்து முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. லெஜிட்டிமேட்டாக பிஸ்னஸ் நடத்துகிறவங்க இந்த மாதிரி யார் பண்ணாலுமே அது தப்பு தாங்க, அது ஹைலி இல்லீகல். நானும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், யாரும் அதை பண்ணவே கூடாது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சே நீங்கள் வந்து 3 விஷயம் பண்ணலாங்க. நான் கவர்மெண்ட் வெப்சைட்டை காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்களேன், டூ வாலண்டியர் ஒர்க். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணலாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெட் கிராஸோ இல்லை இந்த மாதிரி பெரிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் வாலண்டியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இங்கே இருக்க லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் அது பண்ணலாம். ஆனால் சும்மா சும்மா போயிட்டு சின்ன ஒரு ஃபார்மில் போய்ட்டு நான் வாலண்டியர் ஒர்க் பண்ண போகிறேன் இப்படிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறமா டூ இன்சிடென்டல் ஒர்க் ஆன்லைன் ஃபார் யர் ஜாப் இன் யர் ஹோம் கண்ட்ரி. நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கீங்க இல்லை வந்து ஒரு பிபிஓ எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாபை இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஆஸ்திரேலியாவில் டூரிஸ்ட் விசாலாம் இருக்கும்போது. இது வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் டூ ஷார்ட் டேர்ம் டொமெஸ்டிக் ஆர் கேர் கிவிங் ஒர்க் ஃபார் அ ஃபேமிலி மெம்பர். உங்களோட அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இல்லை இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணலாம் இந்த விசாவில். அதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அன்பெய்டு வேலைகள் தான் நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, அது இல்லீகல். அடுத்த இருக்க ஒரு பாப்புலரான க்வெஸ்சன் வந்து, ப்ரோ டூரிஸ்ட் விசாவில் வந்து படிக்கலாமா அப்படின்றது. டூரிஸ்ட் விசாவில் வந்து கண்டிப்பாக படிக்கலாங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஆனால் டூரிஸ்ட் விசாவில் 3 மாதத்துக்கு மேலே படிக்கக்கூடாது. எந்த விதமான டிகிரி வாங்குற மாதிரியோ ஒரு எந்த விதமான டிகிரியோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அதாவது ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இங்கிலீஷ் நீங்கள் பூஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ஒரு கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஐஎல்ஸ் கிராஷ் கோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அது தப்பு கிடையாது, அது வந்து லீகல். ஆனால் நீங்கள் படிக்கிற எந்த விதமான விஷயமுமே 3 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா அது இல்லீகல். அதுதான் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, அப்போ வந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன விசாலாம் வந்து படிக்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சப் கிளாஸ் 500 பற்றி நான் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நானும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டாக தான் 2011 வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு பாத்வே, இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு பாத்வே.
பல்லாயிரக்கணக்கான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டூடெண்ட் விசாவோட ஒரு எவர்கிரீன் பார்த்துப்பேங்க. அதை பற்றின ஒரு பெரிய டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், விருப்பப்பட்டவங்க அதை போய் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆனால் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி விசா உங்களுக்கு எது நல்லது, உங்களுக்கு உங்களோட சிச்சுவேஷனுக்கு எது சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது immi.homeaffairs.gov.au கெட்டிங் எ விசா, இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் சிஸ்டமில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா சப் கிளாஸ் 500 அண்ட் சப் கிளாஸ் 407ன்றது உங்களுக்கு காமிக்கும். 500ன்றது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், அதுதான் வந்து ஸ்டூடெண்ட் விசா. இந்த 407 வந்து ஸ்டூடெண்ட் கிடையாதுங்க, இது வந்து ஒரு ஆக்குபேஷனல் ட்ரெயினி விசா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்மாக வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த விசா கொடுப்பாங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல விசா தாங்க. ஓகே மக்களே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ப்ரோ ஆஸ்திரேலியாவில் டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு நான் இன்டெஃபினட்டாக இருக்க முடியுமா, பெர்மனெண்ட்டாக அப்படியே இங்கே இந்த விசாவில் உட்காந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 100% இல்லீகலான ஒரு விஷயங்க. எந்த ஒரு நாட்டுக்குமே, அது இந்தியாவுக்கு நீங்கள் ஃபாரினராக இருந்து வந்தாலும் சரி, இல்லை இந்தியன் பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் வெளிநாடு போனாலும் சரி, இது வந்து ஹைலி இல்லீகல். இது யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ரெக்கமெண்ட் யாராவது பண்ணாங்கன்னா அதுவும் இல்லீகல். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதிலே அதான் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அன்லாஃபுல் டு ஸ்டே இன் ஆஸ்திரேலியா விதவுட் அ வேலிட் விசா, யூ கேன் கெட் அ நியூ விசா, யூ மஸ்ட் லீவ், இஃப் யூ டோன்ட் லீவ் த கவர்மெண்ட் கேன். என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க நீங்கள் பிடிச்சாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து உங்களை ரிமூவ் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா விட்டு, கவர்மெண்ட் வந்து உங்களை டீடைன் பண்ணுவாங்க. டீடைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனுங்க. ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு இமிக்ரேஷன் டீடென்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இருக்குது, பெரிய பெரிய சிட்டிஸ்லேயும் இருக்குது. கிறிஸ்மஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐலாண்ட் இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன தீவுகள் ஆஸ்திரேலியாவை சுற்றி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோடது இருக்குங்க. அந்த மாதிரி இடங்களில் டிடென்ஷன் ஐலாண்ட்லேயும் போயிட்டு வைப்பாங்க, அது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்களே, அதாவது நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு, அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்டேருந்து வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து வாங்குவாங்க. அதுவும் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க, பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி தப்பாக வந்து இருக்கிறவங்க, விசாவை ஓவர் ஸ்டே பண்ணுறவங்கள ஃப்யூச்சரில் ஆஸ்திரேலியாவுக்கு வராமல் அவங்கள பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பேன் வந்து 3 இயர்ஸ் இருக்கும் இல்லை 5 இயர்ஸ் இருக்கும். அந்த பேன் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குமா என்னன்றது எனக்கும் தெரில, 3 இயர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், 5 இயர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி உங்களை பேன் பண்ணால் நீங்கள் மற்ற கண்ட்ரிக்கு விசா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் ஆயிருங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் யாருமே பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க, இல்லை வந்து அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து வர க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சனுங்க, இதுவும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன். அதாவது ப்ரோ ஆஸ்திரேலியாவுக்கு நான் டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு ஒர்க் பர்மிட்டாக அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. இது ஏன் இப்படி கேட்குறாங்கன்றது எனக்கு நல்லா புரியுதுங்க. அரபு நாடுகளுக்கு நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வேலை தேடி போவாங்க, அவங்க வந்து டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வேலைலாம் கிடச்சதுக்கப்புறம் அதை ஒர்க் பர்மிட்டாக மாற்றுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க இதை கேட்குறாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் அப்படின்றது பண்ணவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா டூரிஸ்ட் விசான்றது வேற விசா, ஒர்க் விசான்றது வேற விசா, பெர்மனன்ட் ரெசிடென்சி விசான்றது வேற விசா, எல்லாமே தனித்தனி விசாஸ். இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதே ஒரு பேச்சு வாக்கில் அது கரெக்டாக இருக்கலாமே தவிர, ஆனால் ரியாலிட்டியில் ஒரு விசாவை இன்னொரு விசாவை கன்வெர்ட்டே பண்ண முடியாதுங்க, அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த விசாவில் இருக்கீங்க, டூரிஸ்ட் விசாவில் இருக்கீங்க, இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரீங்க, டூரிஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவை நான் வந்து கன்வெர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. டூரிஸ்ட் விசாவில் இருந்தேன், அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட் விசா கிராண்ட் ஆச்சு, இப்போ நான் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கேன் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா டூரிஸ்ட் விசாவை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் டூரிஸ்ட் விசாலேருந்து இன்னொரு விசாவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டூரிஸ்ட் விசா கேன்சல் ஆயிருங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய அனுபவம், இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸும். ஃபைனலாக சொல்லிக்கிறேன், டூரிஸ்ட் விசாவை கன்வெர்ட்டும் பண்ண முடியாது, டூரிஸ்ட் விசாவில் வேலையும் செய்யக்கூடாதுங்க. இதுதான் வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஒரு ஆன்சர். லாஸ்ட் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சனுங்க, இது என்ன அப்படின்னா டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு அசைலம் கேட்க முடியுமா, டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் விசாவுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இது வந்து நான் நினச்சே பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேடி படித்து பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, ஏஜென்ட்ஸும் இது மாதிரி ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க, அது வந்து ஹைலி இல்லீகல் இந்த மாதிரி பண்ணுறது. அதாவது அசைலம் கோரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஒரு டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு உள்ளே வந்து அசைலம் கோர்றதுன்றது இல்லீகல். ஆனால் டூரிஸ்ட் விசாவாக உள்ளே இருக்கிறவங்க அசைலம் கோர்றது
இல்லீகல் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, சப்போஸ் உங்கள் கண்ட்ரியில் உங்களுக்கு ஒரு பெர்சிக்யூஷன் இருக்குது, இல்லை உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு போர் நடக்குது, நீங்கள் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு நீங்கள் வந்து கேட்கலாம், தப்பு கிடையாது. அப்படி இருந்துமே அது கிடைக்குமான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அதாவது ரெஃப்யூஜி அந்தஸ்துன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களும் அசைலம் சீக்கரும் ஒன்று கிடையாது. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த அசைலம் சீக்கர்ஸ் யார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃப்யூஜி அந்தஸ்து கேட்டு வெயிட் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் வந்து அசைலம் சீக்கர். இவங்க வந்து ரெஃப்யூஜியாக மாறுறதுக்கு பல வருஷங்களாகவும் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸுங்க. ரெஃப்யூஜி யாருன்னா, அசைலம் அந்தஸ்து இந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் வந்து ரெஃப்யூஜி. ஸோ இந்தியன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அசைலம் கேட்குறதுன்றது ரொம்ப ஒரு காமனான விஷயங்க. ஆனால் இது வந்து யாருக்குமே வந்து யாருமே ரெக்கமெண்டே பண்ணக்கூடாது. இது பண்ணுறதும் ஹைலி இல்லீகல். ஏன்னா இந்தியாவில் வந்து பெரிய அளவில் ஒரு போரோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை. மணிப்பூரில் கரோனா நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வரவங்களுக்கு வேணால் அது வந்து லீகலாக இருக்கலாமே தவிர, மற்றபடி ஒரு நல்ல வாழ்க்கைக்காக நான் வரேன், இல்லை என் குடும்பத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இல்லை நான் நல்ல ஒரு வேலை வாங்கணும், அந்த மாதிரி எண்ணங்களில் அசைலம் கோர்றதுன்றது ஹைலி அது தப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி உங்களால் கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியுங்க. அது வந்து கண்டிப்பாக அதுக்குன்னு சொல்லிட்டு லீகலாக ரூல் இருக்குது. அதே அப்படின்னா கேட்கறதுன்றது உரிமை. எல்லாருக்குமே வந்து அது மாதிரி வந்து கேட்கக்கூடியது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரூல் போட முடியாது. ஆனால் என்ன அவங்களுக்கு அவுட்கம் வரப்போகுது அப்படின்னா 99% வந்து நெகட்டிவாக தான் போகுது. அது மாதிரி நீங்கள் பண்ணி நெகட்டிவ் ஆச்சுன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வரத்துக்கே வந்து பிரச்சனையாக வந்து அமையறதுக்கு அது வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்திரேலியா
வந்து கடந்த 2 வருஷத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னத்துக்குன்னா இந்த அசைலம் விசாவுக்கு. அதில் எத்தனை பேருக்கு கிராண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 16 பேருக்கு தான் அது கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு கம்மி அப்ரூவல் ரேட். ஸோ இந்த 16 பேரில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது சான்சஸ் ஆர் வெரி வெரி ஸ்லிம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து அந்த மாதிரி ஒரு கலவரமோ இல்லை ஒரு ஜாதி பிரச்சனையோ இல்லை வந்து ஊருக்கு பயந்து நீங்கள் வெளியில் போய் வாழ்கிறது வேணால் நடக்கும் அங்கங்கே சின்ன கிராமங்களில். ஆனால் பெருநகரங்கள்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வந்து அசைலமுக்காக வரீங்க அப்படின்னா நீங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது, உங்களோட சிச்சுவேஷன் வந்து இந்தியாவுக்கு திரும்ப போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கனாலும் இல்லை ஏஜென்ட்ஸ் வந்து 5 லட்சம் கொடுங்க 8 லட்சம் கொடுங்க நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்கனாலும் தயவு செய்து காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணுறதும் இல்லீகல், நீங்கள் பண்ணுறதும் அது இல்லீகல் தான். ஏன்னா வந்து ஒரு பொய் சொல்லி தான் நம்ம வந்து அசைலம் கேட்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. சரி மக்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு டூரிஸ்டா பற்றின இருந்த குவஷ்சன்ஸ், அதாவது நிறைய பேருக்கு இந்த இம்பார்ட்டன்ட் குவஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. அடுத்த வீடியோவில் டூரிஸ்ட் விசாவை பற்றின இன்சனர்ஸ், அதாவது டூரிஸ்ட் விசாக்களை எப்படி அப்ளை பண்ணணும், இந்த டூரிஸ்ட் விசாவில் என்னென்ன சப்டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி ஒரு சீரிஸ் மாதிரி பேசலான் இருக்கேன். இந்த மாதிரி ஆஸ்திரேலியா பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கோ, உங்களுக்கு குவஸ்டின்ஸ் இருக்கோ, அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு ஆசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.